வணக்கம், வெல்கம் டு அட்டல் வழிகாட்டி. உங்களில் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம், சென்ட்ரல் கவர்மெண்ட் அட்டல் டிங்கரிங் லேப்ஸ் 20 lakh பட்ஜெட்டில் ஒரு ஒரு ஸ்கூல்லையும் செட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போது அதுக்கு அடுத்த ஸ்டெப்ஸ் என்ன நடந்துகிட்ருக்குன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கடைசியாக அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா December 2018. ஸோ அந்த அப்ளிகேஷன் ஓப்பனாக இருந்தது March 31 வரைக்கும் இருந்தது. ஸோ அதுக்குள்ளே நிறைய ஸ்கூல்ஸ் அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்ளை பண்ண ஸ்கூல்ஸில் டிசம்பர் அண்ட் ஜான்வரியில் அப்ளை பண்ண ஸ்கூல்ஸோட ஃபர்ஸ்ட் செலக்டட் லிஸ்ட் வந்து March 7 ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு 301 ஸ்கூல்ஸ், 301 ஸ்கூல் செலக்ட் ஆகிருந்தது. ஸோ அந்த செலக்ட் ஆன ஸ்கூல்ஸ் எல்லாத்தையும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இப்போ அதுக்கு அடுத்த ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 3. ஸோ இந்த ஃபேஸ் 3 அந்த செலக்ட் ஆன ஸ்கூல்ஸ் டாக்குமெண்ட் சென்ட் பண்ணிட்டாங்க. ஃபேஸ் 2 சென்ட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் வந்து அட்டல் இன்னோவேஷன் மிஷன் செக் பண்ணி வெரிஃபை பண்ணிட்டு இப்போ ஃபேஸ் 3 என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் டேரக்டாக டெல்லிக்கு அனுப்பணும்னு சொல்லி மெயில் அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த ஃபேஸ் 3 நீங்கள் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலோ கவர்மெண்ட் ஸ்கூலோ இருந்தீங்கன்னா என்னென்ன பண்ணணுன்றது தான் அடுத்த லிஸ்ட்டாக சொல்ல போகிறோம். தயவுசெய்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தால் ப்ரைவேட் ஸ்கூலாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு 5 டாக்குமெண்ட் காமன், 6வது பாண்ட் டாக்குமெண்ட் மட்டும்தான் ப்ரைவேட் ஸ்கூலுக்கு எக்ஸ்ட்ரா. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது உங்களுக்கு வந்திருக்க இமெயிலில் பிரிண்ட் எடுத்துக்கோங்க. அந்த இமெயிலில் பிரிண்ட் எடுக்கும்போது என்ன டேட்டில் வந்திருக்குன்றது நல்லா தெரியவா தெரிகிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஒன்று. ரெண்டாவது, பிரின்சிபல் கிட்ட அந்த லெட்டர், அதாவது ஸ்பேஸ் கன்ஃபர்மேஷன். ஸோ 1500 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது, அந்த ஸ்பேஸ் வந்து என்ன டேட்லேருந்து அவைலபிளாக இருக்குது, இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு மட்டும் சொல்லியிருப்போம். ஸோ இப்போ வந்து இந்த டேட்லேருந்து May 1 எங்களுக்கு வந்து அந்த ஸ்பேஸ் அவைலபிளாக இருக்குது லேப் செட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி ஸ்பேஸ் கன்ஃபர்மேஷன் டேட்டோடு அனுப்பணும். ரெண்டாவது. மூணாவது, உங்கள் பேங்க்கோட பாஸ்புக், அதில் வந்து ஆல்ரெடி நீங்கள் எப்படி அப்லோட் பண்ணியிருக்கீங்களோ அதே மாதிரி கலர் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எம்ஓஏ. இந்த எம்ஓஏ வந்து 2 காப்பி அனுப்பணும், ஒரு காப்பி அவங்களுக்கு, ஒரு காப்பி ரிட்டர்ன் உங்களுக்கு திருப்பி அனுப்புவாங்க. ஸோ அதுக்கடுத்து 5வது டாக்குமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லேப் லேஅவுட். நீங்கள் ஆல்ரெடி லேப் லேஅவுட் அப்லோட் பண்ணியிருப்பீங்க, அதோட காப்பி அப்படியே டேரெக்டாக நீங்கள் வச்சா போதும். ஸோ இந்த 5 டாக்குமெண்ட்டுமே கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு, ப்ரைவேட் ஸ்கூலுக்கும் இதே 5 டாக்குமெண்ட் தான். எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒரே டாக்குமெண்ட் பாண்ட். இந்த பாண்ட் ஃபார்ம் வந்து நீங்கள் அதுவும் 2 காப்பி அனுப்பணும் எம்ஓஏ மாதிரியே. அந்த 2 காப்பியும் நீங்கள் கரெக்டாக சைன் பண்ணியிருக்கணும், அவங்க சைன் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் இருக்கணும். ஸோ இந்த எம்ஓஏ அண்ட் பாண்ட் ஃபார்ம் இந்த 2 மட்டும் அவங்க ஒரு காப்பி வச்சுட்டு ஒரு காப்பி ரிட்டர்ன் உங்களுக்கு அனுப்புவாங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்டில் வித் அக்னாலஜ்மெண்ட் அனுப்பணும். ஸோ வித்தவுட் அக்னாலஜ்மெண்ட் அனுப்பிச்சிங்கன்னா நீங்கள் சென்ட் பண்ணிட்டீங்கன்றது உங்கள்கிட்ட ப்ரூஃப் இருக்காது. ஸோ அதனால் எப்போவுமே வித் அக்னாலஜ்மெண்ட் தான் அனுப்பணும். கொரியரில் அனுப்பாதீங்க, கொரியரில் அனுப்புனா அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ என்ன அட்ரஸ்க்கு அனுப்பணுன்றது உங்களுக்கு இமெயிலே வந்திருக்கும். ஸோ இப்போ இதுக்கு அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அங்கே டெல்லிக்கு ரீச் ஆகும். ரீச் ஆனதுக்கப்புறம் அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு மறுபடியும் உங்களுக்கு வந்து PFMS-ல லாகின் கிரியேட் பண்ணி லாகின் அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் ஜூன், ஜூலை, மேபி ஆகஸ்ட் வரைக்கும் கூட ஆகலாம் உங்களுக்கு ஃபண்டிங் வர்றதுக்கு. இப்போது எலெக்ஷன்னால் ப்ராசஸ் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து அவசரப்பட வேண்டாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் இல்லாமல் உங்கள் கூட நிறைய ஸ்கூல் அப்ளை பண்ணியிருப்பாங்க பிப்ரவரி அண்ட் மார்ச்சில். அவங்களுக்கான செலக்டட் லிஸ்ட் இது வரைக்கும் வெளியே வரல. மேபி எலெக்ஷன்னால் ஸ்லோவாக இருக்கலாம், ஆர் எனி டைம் ரிலீஸ் ஆகலாம், எனிதிங் இஸ் பாசிபிள். ஸோ அந்த லிஸ்ட் வந்த உடனே அவங்க என்னென்ன பண்ணணுன்றது, அந்த 301 ஸ்கூல் செலக்ட் ஆனாங்க இல்லையா, சேம் ப்ரொசீஜர் தான், எந்த வித்தியாசமும் இல்லை. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக வீடியோஸ் தேவை, இந்த டவுட் இருக்குது எங்களுக்கு கிளியர் பண்ணுங்கன்ற மாதிரி டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் மற்ற ஸ்கூல்ஸுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.